தமிழ்நாடு எதிர்க்குது, அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும், ஆனால் வேற வழி இல்ல. நீங்கள் வந்து மின் கட்டணத்தை உயர்த்தினால்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இல்ல மாநிலத்துல 0.5% கூடுதலாக கடன் வாங்க முடியும் நிபந்தனை போட்டது யாரு? அதே போல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஜெட்கோக்கு ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றத உஜ்வாலமின் உதய திட்டத்துல வந்து கண்டிஷனா சேர்த்து கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டு திடீர்னு வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு மாநில அரசு கையெழுத்து போட்டது, அது போட்டது நத்தன் விஸ்வநாதனா செந்தில் பாலாஜியா இன்று இருக்கக்கூடிய தங்கத்தின் அரசான்றது வந்து மெட்டீரியல். அவர் மாநில அரசின் சோர்வாக கையெழுத்து போட்டா நீங்க யூ சப்ஸ்கிரைப் டு இட், அதுக்கு நீங்க அடிவணிஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா வந்து அதற்கு எதிராக வேற ஏதாவது கொண்டு வரணும்னா டெல்லியில தான் நீங்க அவங்க தான் ஒப்புக்கொள்ளணும். நீங்க வந்து தன்னிச்சையா வந்து யூனிலேட்டரல ஒரு மாநில அரசு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வந்து உள்ளேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அப்ப இருக்கிற சட்டத்தை தானே சார் பண்ண முடியும். நிறைவு செஞ்சலாம். திரு எழிலரசன் ஒரு வரி நிறைவு செஞ்சலாம். நேரம் ஆயிடுச்சு. அதாவது ஷார்ட்டா சொல்லிடுறேன், அவரு கார்த்திகேயன் தெளிவாக சொல்லிட்டாரு. திரு முன்வர் பாஷா திரும்ப திரும்ப அவர் அறியாமையில் பேசுறாரோன்னு எனக்கு தோணுது. அதாவது 1.5 லட்சம் கோடி கடனை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்ப கடன் இருக்கு, கடனுக்கு வட்டியை கட்டின்னு கடனை கட்டிட்டு இருக்கோம் ஈபிக்காக. அது அந்த அதிமுக ஆட்சி செஞ்சிட்டு போயிடுச்சு. இப்ப அந்த கடனை திருப்பி கொடுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ நாங்க வந்து நீட் தேர்வு எதிர்க்கிற மாதிரி உதயமின் திட்டத்தை எதிர்த்து இருந்தா மட்டும் போதாது. அந்த கடன் கடன் தான், வட்டி கட்டுவது கட்டுவது தான். ஓகே, அதுவே தெரியாம பேசுறேன். கல்விக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் 1/2 பங்கு நமக்கு மெம்பர்ஸ் இருக்கணும். மிகப்பெரிய பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் இந்த போன்ற ஒரு டைரக்ஷன் மாத்தறதுக்கு முடியும் என்றதை தெரியாமல் திரு முனவர் பாட்ஷா போன்றவர்கள் ஏன் கல்வித்துறையை திரும்பி திமுக நிறைவு செய்யலாம்.